ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அலெக்ஸ் ஹியர். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரெண்ட் பை த மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து இயர்ஸ், இன்னொன்று வந்து ப்ரொடக்ஷன் இன் டன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம், அண்ட் இந்த ப்ரொடக்ஷனை வந்து ஒய் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இதில் இந்த எக்ஸோட வேல்யூலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு மிடில் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா 1998 வருது. ஸோ நம்ம இங்கே செப்பரேட்டாக கேபிட்டல் எக்ஸ் எடுக்க போகிறோம். இப்போ கேபிட்டல் எக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 1998. ஸோ ஏன் இந்த வேல்யூ சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சமேஷன் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் பார்க்கும்போது ஜீரோ வர்ற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து 1995 மைனஸ் 1998 அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் 3 வரும். இது மைனஸ் 2, இது மைனஸ் 1, 0, மறுபடியும் இது 1, 2 அண்ட் 3 அப்படின்னு வரும். இதோட சம்மேஷன் 0, அதாவது சிக்மா கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அதுக்காக நம்ம இந்த வேல்யூ சூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த வேல்யூஸ் வந்து நம்ம எந்த சப்ஸ்டிடியூஷனும் கொடுக்கல, அதனால ஸ்மால் ஒய் ஆர் கேபிட்டல் ஒய் ரெண்டும் சேம் தான். இங்கே நம்ம கேபிட்டல் எக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இதை நம்ம கேபிட்டல் ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ அடுத்தது நம்ம எக்ஸ் ஸ்கொயர் என்ன அப்படின்றத தனியாக இங்கே எழுத போகிறோம். அதுக்கு அடுத்தது நம்ம எக்ஸ் ஒய் என்ன அப்படின்றத தனியாக எழுத போகிறோம். ஸோ இந்த ரெண்டு காலத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ முதல்ல நம்ம எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கொயர் பண்ணால் 9 4 1 0 1 4 9. ஸோ இந்த இடத்துல சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 9 + 1 10 14 28. அதே மாதிரி இந்த இதை கம்ப்ளீட் பண்ணி சிக்மா எக்ஸ் ஒய் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் இன்டு ஒய் அப்படின்னும் போது இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும், 155 × -3 465 வருது. அதே மாதிரி 162 × -2, பட் இது மைனஸ் சைன் இருக்கும். அதே மாதிரி அடுத்தது வந்து மைனஸ், 162 × -2 −324. இது பார்த்தீங்கன்னா 171 × -1 வந்து −171. அடுத்தது 0. அடுத்தது 158 × 1 வந்து 158. அடுத்து 180 × 2 வந்து 360. 178 × 3 இது வந்து 534. ஆட் பண்ணும்போது டோட்டலாக 92 வரும். இப்போ இதிலிருந்து சின்ஸ் சிக்மா எக்ஸ் வந்து 0 அப்படின்னு வந்துட்டனால ஸ்மால் ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சிக்மா ஒய் பை சிக்மா, சாரி சிக்மா ஒய் பை என். சிக்மா ஒய் அப்படின்றது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். இந்த சிக்மா கேபிட்டல் ஒய் அப்படின்றது டோட்டலாக 1186. டோட்டலாக 1, 2, 3, 4, 5, 6, 7 டேட்டா இருக்கு. ஸோ என்னோட வேல்யூ 7. ஸோ இந்த இடத்துல 1186/7 அப்படின்னு சப்ஸ்டிடியூஷன் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 169.43. ஆக்சுவலாக 428, ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 43. இப்போ இதே மாதிரி பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா சிக்மா எக்ஸ் ஒய் பை சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது வந்து 92/28 ஆஃப்டர் டிவிஷன். இதோட வேல்யூ 3.285, ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 29 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏ அண்ட் பி கிடச்சதுக்கப்புறம் லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி எக்ஸ். இதில் கேபிட்டல் ஒய் ஆர் ஸ்மால் ஒய் ரெண்டும் சேம் தான். ஸோ நம்ம இப்போதைக்கு ஸ்மால் ஒய் அப்படின்னே எடுத்துக்கலாம். ஏன்னா கேபிட்டல் ஒய் அண்ட் ஸ்மால் ஒய் ரெண்டும் சேம். ஸோ ஏன்னா இந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் கேபிட்டல் எக்ஸை. ஸோ இது வந்து 169.43 + 3.29 × X. இது வந்து ஸ்மால் எக்ஸ் மைனஸ் இங்கே என்ன எடுத்திருந்தோம் 1998. ஸோ 1998 இதுதான் நமக்கு தேவையான லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரெண்ட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் வந்து ஆனுவல் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு ஃபிட்டு ஸ்ட்ரெயிட் லைன்
ட்ரெண்ட் பை த மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் இங்கே ட்ரெண்ட் வேல்யூஸ் கேட்கல, அதனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். பட் இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த 3.19 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ y ஈக்குவல் டு 169.43 பிளஸ் 3.29x மைனஸ் 3.29 இன்டூ 1998 இதோட வேல்யூ மைனஸ் 6573.42. ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளை பண்ணா y ஈக்குவல் டு இது வந்து மைனஸ் 6403.99 அப்படின்னு வரும். அண்ட் இந்த வேல்யூ x டேர்ம் 3.29x. ஸோ ஸ்மால் எக்ஸில் எழுதுனா இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். நமக்கு ட்ரெண்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஸ்மால் எக்ஸோட இயர் 1995, 1996 இதெல்லாம் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண பண்ண அவர் இங்கே பண்ண பண்ண நமக்கு ட்ரெண்ட் வேல்யூ வந்து ஒய்யோட வேல்யூ கிடைக்கும்.